வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் கழுவேலியில் உள்ள 5000 ஹெக்டேர் சதுப்பு நிலம் கழுவேலி பறவைகள் சரணாலயமாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவு. மானிய விலையில் காய்கறி ஊட்டச்சத்து தலைகள் வழங்கும் திட்டம் தொடக்கம். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இணையதளம் மூலம் பதிவு செய்து மக்கள் பயன்பெற அழைப்பு. திருச்சி மணப்பாறையில் 3 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவு. நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மதுரை மீனாட்சி கல்லூரி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் கடும் பாதிப்பு. காஞ்சிபுரம் அருகே செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கால் உடைந்த தரைப்பாலம். உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து செல்லும் கிராம மக்கள். சிவகாசி அருகே காயல்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு. வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட குண்டாயிருப்பு தடுப்பணை. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 நாட்கள் ஆகியும் வடியாத மழைநீர். போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் கிராம மக்கள். ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் ரோஜா செடிகள் பாதிப்பு. செடிகள் கருக தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை. சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். பக்தர்களின் வருகைக்கு ஏற்ப அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் தீவிரம். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு தனித்துவமான மற்றும் நம்பகத்தன்மை கொண்டது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் சிறந்த நண்பனாக இந்தியா திகழ்வதாக அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பிரபல AK-203 ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் மேலும் 719 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்கொரிய சினிமாவான தி அங்கிள் படத்தை 5 நிமிடங்கள் பார்த்ததற்காக வடகொரியாவில் யாங்கியாங் மாகாணத்தைச் சேர்ந்த 14 வயது மாணவருக்கு 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. நாகாலாந்து விவகாரத்தில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவல்படியே அங்கு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதை அடுத்து ICC டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் மிக குறைந்த இன்னிங்ஸில் 300 விக்கெட்டுகளை கடந்த வீரர்கள் பட்டியலில் அஸ்வின் 2ம் இடம் பிடித்தார். ஆண்டு முதல் சொந்த மண்ணில் நடைபெற்ற 14 டெஸ்ட் தொடரையும் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது.
ISL கால்பந்து தொடரில் 2-1 என்கிற கோல் கணக்கில் ஏடிகே மோகன் பகனை ஜாம்ஷெட்பூர் வீழ்த்தியது. தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கழுவேலியில் உள்ள 5151 ஹெக்டேர் சதுப்பு நிலத்தை கழுவேலி பறவைகள் சரணாலயமாக அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் முதன்மைச் செயலாளர் சுப்ரியா சாகு வெளியிட்ட அரசாணையில் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன விலங்குகள் பாதுகாவலர் ஆகியோர் அரசுக்கு அனுப்பிய வரைவு அறிவிப்பாணையை கவனமுடன் பரிசீலித்து அந்த பகுதியை பறவைகள் சரணாலயமாக அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காய்கறி தோட்ட திட்டத்தின் கீழ் மானிய விலையில் காய்கறி ஊட்டச்சத்து தலைகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்தின் கீழ் 225 ரூபாய் மானிய விலையில் மாடித்தோட்ட தலைகளையும் ஊரக பகுதிகளில் காய்கறி தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்காக 15 ரூபாய்க்கு 12 வகை காய்கறி விதை தலைகளையும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து தலைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 25 ரூபாய்க்கு 8 செடிகள் அடங்கிய ஊட்டச்சத்து தலைகளையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பெய்த கனமழையால் அப்பையர் குளம் உடைந்தது. இதனால் அருகிலிருந்த ராஜீவ்நகர், இந்திரா நகரில் உள்ள 500 மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிப்புக்குள்ளாகினர். மேலும் குளத்திலிருந்து வெளியேறிய நீர் மணப்பாறை நகர பேருந்து நிலையத்தின் முன்னே உள்ள சாலையில் ஆறு போல் ஓடியது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே நிறுத்தப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் சிவராசு, ஸ்ரீரங்கம் கோட்ட ஆட்சியர் சிந்துஜா உள்ளிட்டோர் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்து போக்குவரத்தையும் சரிசெய்தனர். வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 11,035 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலும், நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாகவும் மதுரை வைகை ஆற்றில் வினாடிக்கு 12,500 கன அடி தண்ணீர் வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள மீனாட்சி அரசு கல்லூரி சாலையின் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் யானைக்கல் சந்திப்பு, சிம்மக்கல், நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து தரைவழி போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் 2 மேம்பாலங்களில் மட்டுமே போக்குவரத்து இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதேபோல புதுக்குளம் கிராமத்தில் உள்ள கண்மாய் கனமழை காரணமாக நிரம்பி மறுகால் சென்று செக்கான் ஊரணியிலிருந்து திருமங்கலம் செல்லும் சாலை மூழ்கி போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கண்மாய் வந்து மேட்டு பகுதியா இருக்கு. கண்மாயும் தூர்வாரப்படலை. கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்துச்சு. இப்போ இந்த போகிற மக்கள் வந்து போகிறதுக்கு ஆபத்தாக இருக்குது. வண்டியெல்லாம் உள்ள கம்மாயில் சாயிரமாக இருக்குது. பஸ்ஸில் போகிற பஸ்ஸு கம்மாயில் சாயிரமாக இருக்குது. பெரிய ஆபத்தாக இருக்குது. இதை உடனே வந்து அதிகாரிகள் வந்து இந்த ரோடு வந்து உயர்த்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். செய்யாறு வெள்ளத்தில் உடைந்த பாலத்தில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் கிராம மக்கள் கடந்து செல்கின்றனர்.
காஞ்சிபுரம் அடுத்த மாக்கரல் வெங்கச்சேரி இடையே செய்யாற்றில் கட்டப்பட்ட தரைப்பாலத்தை தாண்டி வெள்ளம் சென்றதால் பேருந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் குறைந்ததும் மீண்டும் போக்குவரத்து துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்குள்ள தரைப்பாலம் 80% சுக்குநூறாக உடைந்து போனது. ஆனால் சிலர் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது அப்பகுதியை கண்காணிக்க போலீசார் பணியமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காயல்குடி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றின் குறுக்கே உள்ள குண்டாயிருப்பு தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காயல்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குண்டாயிருப்பு தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் தடுப்பணை அருகே உள்ள கரையும் உடைந்து சேதமடைந்துள்ளது. தடுப்பணை முறையாக புனரமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 16ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்த 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து 18ஆம் படியேறி தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் மகரவிளக்கு தினமான 2022ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி வரை விர்ச்சுவல் கியூ முன்பதிவு மூலம் தினசரி 40,000 பக்தர்கள், ஸ்பாட் புக்கிங் முன்பதிவு மூலம் தினசரி 5,000 பக்தர்கள் என தினசரி 45,000 பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. நடப்பாண்டு ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குளிர்கால நோயான டவுனி ஓசூர் பகுதியில் உள்ள ரோஜா மலர்களை தாக்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி நல்ல மண்வளம் மற்றும் சீரான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ளதால் இங்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. திறந்தவெளி மற்றும் பசுமை குடில்கள் மூலம் சுமார் 2,000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர் உற்பத்தியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஜெர்பரா, ரோஸ், கிரிசாந்தம் இந்த மாதிரி எல்லாம் கிராப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மாதமாக மழை காரணமாக எங்களுக்கு டவுனி, மில்டோ, பவுட்ரி இந்த மாதிரி நோய் வந்துட்டுருக்கு செடிங்களுக்கெல்லாம். அதனால் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டவுனி வந்ததுனால எங்களுக்கு லீஃப் எல்லாம் டவுன்ஃபால் ஆகி பூ குவாலிட்டி இல்லாமல் சின்னசாக வருது. அதனால் மார்க்கெட்டில் டிமேண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. கஸ்டமர் எல்லாம் எங்களுக்கு ரேட் ஜாஸ்தி பிளாஸ்டிக் பவர் போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் கெமிக்கலு இந்த மாதிரி ஸ்ப்ரே கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அது பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இந்த கிளைமேட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். டவுனி, மெல்டிவ் எனப்படும் நோய் தாக்குதலால் ரோஜா செடிகளில் உள்ள இலைகள், மொட்டுக்கள், பூக்கள் என அடுத்தடுத்து அனைத்தும் கருகி கீழே விழுந்து செடிகள் அனைத்தும் நாசமாகின்றன. இதனை தடுக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்த நோய் தாக்கம் குறைவது இல்லை. இதனால் உற்பத்தி குறைந்து மலர் சாகுபடியாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இதுக்கு முன்னாடி கம்மி தான் இருந்துச்சு சார். இந்த இயரில் வந்து 1 மந்த் தொடர்ந்து மலை அப்பப்போ விட்டு வரதுனால எல்லாம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வரும் 1 வீக் வரும் ஸ்டாப் ஆகிடும், அப்போ கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ மருந்து அடித்தாலையும் கண்ட்ரோலே வரமாட்டேங்குது. நிறைய செலவு வருது, எக்ஸ்பென்சஸ் நிறைய வருது. இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, கெமிக்கலில் கூட கண்ட்ரோல் கிடைக்காது மலை உள்ளதுனால. கார்த்திகை 3வது சோம வாரத்தை முன்னிட்டு ஜெயங்கொண்டம் சென்னீஸ்வரர் கோவிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது.
கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுகிறது. அதன்படி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சென்னீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மூன்றாவது சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. 108 சங்குகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டதையடுத்து அவற்றை கருவறையில் உள்ள லிங்க திருமேனிக்கு பக்தர்களே நேரடியாக சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். இதேபோல் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. லிங்க வடிவில் சங்குகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் யாகம் நடத்தி உற்சவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. சங்காபிஷேகம் நிறைவடைந்த நிலையில் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியை நடனமாடி பாடம் நடத்தி வருகிறார். கொரோனா பேரிடரால் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பாடம் நடத்த வேண்டும் என பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை கவிதா எளிதில் எழுத்துக்களை நினைவூட்டும் வகையில் பாடல் பாடி நடனமாடி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். வித்தியாசமான முறையில் பாடம் நடத்துவது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. க ஞ ச ஞ ட ந த ந ப ம. ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 13 தங்கப்பதக்கங்கள் வென்று கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள வெள்ளாங்கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சுமார் 500 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகள் பலரும் ஆர்வமாக கராத்தே பயிற்சி பெற்று வருகின்றனர். ஈரோடு ராஜீவ்காந்தி கல்லூரியில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றதில் வெள்ளாங்கோவில் அரசு பள்ளி மாணவிகள் பல்வேறு பதக்கங்களை குவித்துள்ளனர். நாங்கள் போன வாரம் ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு போயிருந்தோம். 600 பேர் கலந்துக்கிட்டாங்க. எங்கள் கிளாஸ்லேருந்து 18 பேர் போயிருந்தோம். அதில் 13 பேர் கோல்டு, ஒருத்தர் சில்வரு, 4 பேர் பிரான்ஸு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனங்காட்டி அங்கே நாங்கள் வின் பண்ணிட்டோம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வது அவசியம் என தெரிவிக்கிறார் கராத்தே பயிற்சியாளர் ஸ்வேதா. இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் தற்காப்பு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், கண்டிப்பாக கற்றுக்கணும். அவங்க வந்து வெளியே வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபேஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இது பண்ணிக்கணும். மாணவர்கள் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்ததற்கு உறுதுணையாக இருந்த வெள்ளாங்கோவில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ள பெற்றோர்கள் அரசு பள்ளிகளில் 3 மாதங்கள் அளிக்கப்படும் பயிற்சியை 10 மாதங்களாக உயர்த்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கி பயிரிடப்பட்ட விதை நெல் அறுவடை செய்ய முடியாத நிலையில் உள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிராமணவயல் மற்றும் அத்தானி பகுதி விவசாயிகள் அறந்தாங்கியில் உள்ள தெலுங்கானா மாநில விதை மற்றும் ஆர்கானிக் சான்றிதழின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் விதைகளை வாங்கி விவசாயம் செய்தனர். ஆனால் இது 50% வேகமாக கருது பறிந்துவிட்ட நிலையில் 50% கருது பறியாமலும் இருந்துள்ளது. இதுகுறித்து ஆய்வு செய்த நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தரம் குறைந்த விதை விற்ற நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்தில் 67 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் 21 பேருக்கும் நவம்பர் மாதம் 40 பேருக்கும் டிசம்பர் மாதத்தில் இதுவரை 6 பேருக்கும் டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 1173 களப்பணியாளர்கள் டெங்கு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாக நாள்தோறும் சராசரியாக மாவட்டம் முழுவதும் 3 முதல் 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்வதாக கூறும்
மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக 5க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நிரம்பி விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்தது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி, புங்கம்பள்ளி, சாணார்பதி, குறும்பப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழை பெய்ததால் அப்பகுதிகளில் உள்ள ஓடைகள் மற்றும் பள்ளங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் 5க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் நிரம்பிய நிலையில் உபரிநீர் வெளியேறி விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டனர். புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வளநாடு கிராமத்தினர் கண்மாய் மட்டத்திற்கு மேல் நீரை தேக்கி வெளியேற விடாமல் தடுத்து வைத்திருப்பதால் தங்களது கிராமத்தில் 1000 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியதாக ஆட்சியரிடம் கவலை தெரிவித்தனர். ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். சேலத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் 3 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பள்ளிக்கு தற்காலிக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொற்று கண்டறியப்பட்ட மாணவியருடன் சக மாணவர்களும் ஆசிரியர்களும் தொடர்பில் இருந்த காரணத்தால் அவர்களுக்கு பரிசோதனை செய்ய பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. மேலும் பரிசோதனை முடிவுகள் வரும் வரை விடுமுறையை பள்ளி நிர்வாகம் சார்பில் அறிவித்துள்ளது. வடியாத மழைநீரால் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஈரோடு சாலை மற்றும் சங்ககிரி ஈரோடு சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமளவு ஏரி குளங்கள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றத்தால் சாலைகள் மற்றும் கிராமப் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மழை நின்று 3 நாட்களாகியும் வடியாத மழைநீரால் ஓமலூர் ஈரோடு சாலையிலும் சங்ககிரி ஈரோடு சாலையிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அவ்வழிகளை பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் தற்போது 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே மழைநீரை விரைந்து அகற்ற பேரூராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதிகம் உள்ள லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு உயிரை பணயம் வைத்து செல்கின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கான 1 ரூபாய் கட்டண பேருந்தை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கருப்பையா சித்ரா தம்பதியர் அகில இந்திய காந்திய இயக்கத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ளனர். நாட்டில் ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளை கடந்த 31 ஆண்டுகளாக மிதிவண்டி மற்றும் நடைப்பயணம் மூலம் மேற்கொண்டு வந்தனர். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சமர்ப்பண யாத்திரை என்ற பெயரில் சென்னி மலையிலிருந்து புதுச்சேரி நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி நாமகிரிப்பேட்டை செல்லும்போது நாய்கள் கடித்ததில் சித்ரா கீழே விழுந்து கால் மற்றும் எலும்புகள் உடைந்தன. ஒரு கை மற்றும் கால் செயல் இழந்த நிலையில் தற்போது ஓடத்துறை கிராமத்தில் இருந்தவாறு சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு பயணத்தை தொடங்கினர். விழுப்புரம் வரை காரில் சென்று அங்கிருந்து பாண்டிச்சேரி வரை நடைப்பயணமும் மேற்கொள்ளவுள்ளனர். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து சராசரியாக பக்தர்களின் எண்ணிக்கை தினசரி 45,000 நெருங்கி வருகிறது. இந்நிலையில் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கேரள போலீஸ் கமாண்டோக்கள், ராபிட் ஆக்ஷன் போர்ஸ், தேசிய பேரிடர் மீட்புப் படை, வெடிகுண்டு நிபுணர் படை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் வீரர்கள் ஆயுதம் ஏந்தியவாறு அணிவகுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் கால்பந்து விளையாடி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் தொடர் மழை பாதிப்பால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. இந்நிலையில் அதனை கணக்கிட தமிழக அரசு உத்தரவிட்டும் வேளாண் உதவி இயக்குநர் களப்பணி செய்யவில்லை என கூறி அப்பகுதி விவசாயிகள் கால்பந்து விளையாடி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் தினசரி பக்தி இன்னிசை கச்சேரிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. அந்த வரிசையில் சன்னிதானத்தில் புல்லாங்குழல் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதனை பக்தர்கள் ரசித்து மகிழ்ந்தனர். தமிழகத்திற்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற வகையில் மெக்சிகோ நாட்டில் நடத்தப்படும் பலூன் திருவிழாவை போன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறினார். தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் உதகை படகு இல்லம் மற்றும் பைக்காரா படகு இல்லம் சுற்றுலா தலங்களை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தினை ஆட்சியர் முரளிதரன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் திமுக கொடிக்கம்பம் விழுந்து பள்ளி மாணவி ஒருவரின் மூக்கு தண்டுவடம் உடைந்தது. சேலத்திற்கு வருகின்ற 11ஆம் தேதி வருகை தரும் முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்க வடியாத மழைநீரால் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஈரோடு சாலை மற்றும் சங்ககிரி ஈரோடு சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமளவு ஏரி குளங்கள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றத்தால் சாலைகள் மற்றும் கிராமப் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மழை நின்று 3 நாட்களாகியும் வடியாத மழைநீரால் ஓமலூர் ஈரோடு சாலையிலும் சங்ககிரி ஈரோடு சாலையிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அவ்வழிகளை பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் தற்போது 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே மழைநீரை விரைந்து அகற்ற பேரூராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதிகம் உள்ள லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு உயிரை பணயம் வைத்து செல்கின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கான 1 ரூபாய் கட்டண பேருந்தை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கருப்பையா சித்ரா தம்பதியர் அகில இந்திய காந்திய இயக்கத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர்களாக உள்ளனர். நாட்டில் ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளை கடந்த 31 ஆண்டுகளாக மிதிவண்டி மற்றும் நடைப்பயணம் மூலம் மேற்கொண்டு வந்தனர். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சமர்ப்பண யாத்திரை என்ற பெயரில் சென்னி மலையிலிருந்து புதுச்சேரி நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி நாமகிரிபேட்டை செல்லும்போது நாய்கள் கடித்ததில் சித்ரா கீழே விழுந்து கால் மற்றும் எலும்புகள் உடைந்தன. ஒரு கை மற்றும் கால் செயல் இழந்த நிலையில் தற்போது ஓடத்துறை கிராமத்தில் இருந்தவாறு சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு பயணத்தை தொடங்கினர். விழுப்புரம் வரை காரில் சென்று அங்கிருந்து பாண்டிச்சேரி வரை நடைப்பயணமும் மேற்கொள்ளவுள்ளனர். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து சராசரியாக பக்தர்களின் எண்ணிக்கை தினசரி 45,000 நெருங்கி வருகிறது. இந்நிலையில் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கேரள போலீஸ் கமாண்டோக்கள், ராபிட் ஆக்ஷன் போர்ஸ், தேசிய பேரிடர் மீட்புப் படை, வெடிகுண்டு நிபுணர் படை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் வீரர்கள் ஆயுதம் ஏந்தியவாறு அணிவகுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். ச
செய்யாறு கோட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் கால்பந்து விளையாடி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் தொடர் மழை பாதிப்பால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. இந்நிலையில் அதனை கணக்கிட தமிழக அரசு உத்தரவிட்டும் வேளாண் உதவி இயக்குநர் களப்பணி செய்யவில்லை என கூறி அப்பகுதி விவசாயிகள் கால்பந்து விளையாடி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் தினசரி பக்தி இன்னிசை கச்சேரிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. அந்த வரிசையில் சன்னிதானத்தில் புல்லாங்குழல் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதனை பக்தர்கள் ரசித்து மகிழ்ந்தனர். தமிழகத்திற்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற வகையில் மெக்சிகோ நாட்டில் நடத்தப்படும் பலூன் திருவிழாவை போன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறினார். தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் உதகை படகு இல்லம் மற்றும் பைக்காரா படகு இல்லம் சுற்றுலா தலங்களை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தினை ஆட்சியர் முரளிதரன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் திமுக கொடிக்கம்பம் விழுந்து பள்ளி மாணவி ஒருவரின் மூக்கு தண்டுவடம் உடைந்தது. சேலத்திற்கு வருகின்ற 11ஆம் தேதி வருகை தரும் முதலமைச்சர் ஸ்டாலினை வரவேற்க திமுக சார்பாக தாத்தக்காப்பட்டி பகுதியில் கொடிக்கம்பம் நடும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் அங்கு தாயாருடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 10 வயது மாணவி மீது திமுக கொடிக்கம்பம் விழுந்ததில் மாணவிக்கு மூக்கு தண்டுவடம் உடைந்தது. இதனையடுத்து அந்த மாணவி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சர்வதேச ஷோபுகான் கராத்தே சங்கத்தின் சார்பாக 17வது தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் குமரி மாவட்டம் குளித்துறை அருகே திருத்துவபுரத்தில் உள்ள ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. போட்டியில் வீரர் வீராங்கனைகள் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று தமிழ்நாடு டெட்சுக்கன் கோஜி ரியு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை வென்றது. மதுரையில் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரை போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் அகற்றினார். மதுரை மாநகரம் தல்லாக்குளம் பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தல்லாக்குளம் காவல் நிலைய போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் சின்ன கருத்த பாண்டியன் மண்வெட்டியை கொண்டு அதனை சரி செய்தார். இவரின் செயல் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பாக உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே சமத்துவ நிலையை நிறுத்தும் வகையிலும் திரையரங்கில் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மாவட்ட எஸ்பி வருண்குமார் ஆகியோர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு திரைப்படம் பார்த்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று திருமேனி நாதர் கோவில் முன்பு உள்ள பேருந்து நிலையத்தில் நிற்காமல் சென்றுள்ளது. பேருந்துக்குள் ஏற்கனவே அதிக கூட்டம் இருந்ததால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படும் நிலையில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் பேருந்தின் பின்புறம் கல்லால் தாக்கியதில் பேருந்தின் பின்புற கண்ணாடி உடைந்துள்ளது. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் திருச்சுழி காவல்துறைக்கு தகவல் கொடுத்த நிலையில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நகராட்சிக்குட்பட்ட வேதை சாலையிலிருந்து பெரிய சிங்களாந்தி ரயில்வே கேட் வரை உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்திடக் கோரி நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் எருது விடும் விழா நடத்த அனுமதி கோரி மனு அளிக்க 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டமாக வந்த அனைவரையும் தடுத்து நிறுத்திய போலீசார் 20 நபர்களை மட்டும் மனு அளிக்க அனுமதித்தனர். மனுவில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களிலும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்திட அனுமதிக்கவும் போட்டிக்கான நேரத்தை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நீட்டிக்கவும் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரத்தில் பாதாள சாக்கடை குழியிலிருந்து கடந்த 10 நாட்களாக வெளியேறும் கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் நகர பகுதியில் திறந்த வெளியில் கழிவு நீர் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முறையாக கழிவு நீர் செல்கிறதா என்பதனை கண்காணிக்க அதிகாரிகள் தவறுவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சோழவரம் மற்றும் ஊத்துக்கோட்டை அருகே மெய்யூர் பகுதியில் பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியும் சாலையில் காலை தேய்த்தபடியும் ஜன்னல் கம்பியில் ஏறியும் அட்டகாசம் செய்கின்றனர். இக்காட்சி வெளியானதை அடுத்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு பாகனை கொன்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் யானை தெய்வானை 11 மாதங்களுக்கு பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீண்டும் திருப்பரங்குன்றம் கோவில் வந்தடைந்தது. யானை பகல் நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்பகுதியில் குளியல் தொட்டியுடன் அமைந்துள்ள பசு மடத்தில் இருக்கும் என்றும் இரவு நேரத்தில் கோவிலுக்குள் அமைந்துள்ள யானை மடத்தில் இருக்கும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே வன விலங்குகளை வேட்டையாட வீட்டில் நாட்டு துப்பாக்கிகள் பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 நாட்டு துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு கடத்த இருந்த 641 கிலோ கஞ்சாவை சென்னை அருகே போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை அருகே காரனுடையில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 296 பார்சல்களில் 641 கிலோ கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. 3 பேரை கைது செய்த அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் தூத்துக்குடி மற்றும் ராமேஸ்வரம் கடல் மார்க்கமாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கு கஞ்சா கடத்த இருந்தது தெரியவந்தது.